வணக்கம் நேர்களே, ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 24 ஜூன் மாதம் 2018. இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே மது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி வார வெளியீட்டினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது, படைக்குறைப்பு இடம்பெறாது, நடப்பாண்டில் 13,193 பேர் இணைக்கப்படுவர் என்கிறது இராணுவம் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதிலே மது பார்வையை செலுத்தினால் தேசிய பாதுகாப்புக்கு விதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை, வடக்கு கிழக்கில் இராணுவம் பலமான நிலையில் உள்ளது என இராணுவம் தெரிவித்துள்ளது. இராணுவத்தில் படைக்குறைப்பு செய்யப்பட உள்ளதாக வெளியான செய்திகளை நிராகரித்துள்ளதோடு இந்த ஆண்டில் 13,193 பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அண்மையிலே பொதுஜன பெருமுன அணியினருடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அல்லது தேசிய சுதந்திர முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகவியலாளர் மத்தியிலே கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த ஆண்டு இராணுவத்தினுடைய படை எண்ணிக்கை 25% குறைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான கடிதம் ஒன்று இராணுவ தலைமையகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற கருத்தினை வெளியிட்டிருந்தார். அதனை மறுத்துள்ள இராணுவ தரப்பு இந்த ஆண்டு மட்டும் 13,193 பேர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. உண்மையிலேயே இலங்கை போன்ற நாடுகளுக்கு 200,000 படை வீரர்கள் என்பது இலங்கையினுடைய வளத்துக்கும் வலுவுக்கும் அப்பாற்பட்ட விடயம் என்ற ஒரு விமர்சனம் நீண்ட நாட்களாகவே இருந்து வருகின்றது. அதாவது 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு 200,000 இராணுவத்தினரை வைத்து அவர்களை பராமரிப்பது என்பது ஒரு அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே தான் கடந்த ஆட்சி காலத்திலே கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலத்திலே அந்த பாதுகாப்பு அமைச்சினுள் நகர அபிவிருத்தி என்ற பிரிவு உள்ளடக்கப்பட்டு நகர அபிவிருத்தி திணைக்களம் உள்ளடக்கப்பட்டு அது கொழும்பு அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டிருந்தது. அதற்கு இராணுவத்தினர் பெரும்பாலானோர் பல வழிகளிலும் பயன்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலே தான் இராணுவத்தினுடைய வலு அல்லது ஆள் எண்ணிக்கை காலத்துக்கு காலம் குறைக்கப்பட வேண்டும் என்ற விமர்சனங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த செய்தி வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை வைத்து இராணுவத்தில் ஆட்குறைப்பு என்பதை வைத்து தென்னிலங்கையிலே ஒரு அரசாங்கத்துக்கு அல்லது இராணுவத்திற்கு எதிர்மறையான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற சந்தேகத்தில் இராணுவத்தினரால் இந்த தகவல் வெளியிட்டிருப்பதாகவே தெரிகிறது. இது இன்று வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக வீரேஸ்வரியில் வெளியாகி இருக்கின்ற தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தேர்தல்களை பிற்போடும் செயல் பசித்தவரை ஏமாற்றுவதை போன்றது, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் தேர்தல் ஒன்றில் நாங்கள் வாக்குகள் மூலமாக மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதனால் மட்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாது, மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடன் கலந்துரையாடி மக்களின் கருத்துக்களை பெற்று செயற்பட வேண்டும், பெரும்பான்மையினரின் விருப்பம் மாத்திரமே முதலிடம் கொடுப்பதனால் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தேர்தலில் தோல்வி அடைந்தவர்களுடைய கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து பிற்போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 6 மாகாண சபைகளுக்கான ஆட்சிக்காலம் நிறைவடைந்த நிலையிலே தேர்தல் இன்னும் நடைபெறாமல் ஆளுநருடைய ஆட்சியிலே இருந்து வருகிறது. இந்நிலையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் வடக்கு மாகாண சபையினுடைய ஆட்சிக்காலமும் நிறைவடையவே இருக்கின்றது. இந்த நிலையிலே செப்டம்பரில் கூட தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போது டிசம்பரில் தேர்தலை எதிர்பார்க்கலாம் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையிலே தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு வீரேஸ்வரி பத்திரிகை முன்னுரிமை அளித்து முன்பக்க செய்தியாக வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வீரேஸ்வரியிலே வெளியாகிறது. மாத்தளை கொள்ளை தொடர்பில் முக்கிய சந்தேக நபர்கள் சுட்டுக்கொலை, முக்கிய சந்தேக நபர் சுட்டுக்கொலை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் மாத்தளை நகரில் இடம்பெற்ற கொள்ளையர்களுக்கும் போலீசாருக்கும் இடையான துப்பாக்கிச் சமரில் முக்கிய சந்தேக நபராக கருதப்பட்டு கைது செய்யப்பட்ட சாமர இந்திரஜித் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கொள்ளை சம்பவத்தின் ஆதாரங்களை போலீசாருக்கு காட்டுவதாக கூறி நேற்று கூட்டிச் சென்ற வேளை போலீசார் மீது கைக்குண்டை எறிய முயற்சித்ததை அடுத்து அந்த துப்பாக்கிச் சமர் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய செய்தி இன்று அமைந்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நேற்றைய தினம் அதனுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. செயற்கை தீவின் உரிமம் இலங்கையின் வசம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் செயற்கை தீவு உரிமை விவகாரத்தில் சீனாவின் பிடிவாதத்தை இலங்கை தகர்த்துள்ளது.
அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பாதுகாப்பும் செயற்கை தீவின் கட்டுப்பாடும் இலங்கை கடற்படையின் வசமே இருக்கும். அனாவசியமான சந்தேகங்களை தவிர்க்கும் வகையில் துறைமுக பகுதியில் புதிதாக அலைதாங்கி தடுப்புகள் அமைக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் காணப்படும் செயற்கை தீவு குறித்து சீனா உரிமை கோரியிருந்தது. இதனை அரசாங்கம் நிராகரித்திருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு வேலை திட்டங்களிலே பல்வேறு முதலீடுகளை பல பில்லியன் டாலர்கள் முதலீட்டு சீனா இலங்கையிலே மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையிலே அம்பாந்தோட்டையில் அமைந்திருந்த செயற்கை தீவு தொடர்பான உரிமை பிரச்சனை கடந்த சில தினங்களாக அண்மை காலமாக சென்று கொண்டிருந்த நிலையிலே சீனாவுடைய விருப்பத்தை இலங்கை ஒரேடியாக நிராகரித்திருக்கின்றது. அந்த செயற்கை தீவினுடைய கட்டுப்பாடு இலங்கை வசமே இருக்கும் என்பதை உறுதியாக சீனா இலங்கை இருந்து வருகின்றது. அதனை அடிப்படையிலான செய்தியாக அது அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று வழியாக இருக்கக்கூடிய வீரேசரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக தினக்குறள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது ஜனாதிபதி பிரதமருடன் சம்பந்தன் முக்கிய பேச்சு, விரைவில் இருவரையும் ஒன்றாக சந்திப்பதற்கும் துரித ஏற்பாடு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நேற்று முன்தினம் தனித்தனியாக சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் இருவருடனும் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு போன்ற தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற முக்கிய விடயங்கள் தொடர்பிலே தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மிக விரைவில் இருவரையும் ஒரேயடியாக சந்தித்து இது தொடர்பிலே பேசுவதற்கு ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக அந்த தினக்குறள் பத்திரிகையுடைய செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது, தீர்வுக்கு தடையாக இருக்க மாட்டேன் சுமந்திரனிடம் சொன்ன மகிந்த என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கு தீர்க்கும் முகமாக ஒரு அரசியல் அமைப்போ அல்லது ஏதாவது ஒரு முயற்சிகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படும் இருந்தால் அதனை தடுக்கும் வகையில் எந்த ஒரு செயற்பாட்டையும் மேற்கொள்ள மாட்டேன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரனிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்த செய்தியின் அடிப்படையிலான செய்தியாக அதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது, மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் இல்லை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே வந்து பார்வையை செலுத்தினால் தேர்தலை பழைய முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பது தொடர்பாக அரசாங்கத்திற்குள் நிலவும் கருத்து முரண்பாடுகளால் எந்த ஒரு மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்திற்குள் நடத்தப்படுவது சாத்தியமற்றதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே தேர்தல் திருத்தச் சட்டத்தினூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்ற நிலையில் அந்த தேர்தல் திருத்தச் சட்டம் அல்லது புதிய தேர்தல் முறைதான் பல்வேறு தேசிய கட்சிகள் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்ததற்கு காரணம் என்று தேசிய கட்சிகளும் சரி அல்லது பிரதான கட்சிகளால் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சிகள் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயக்கம் தெரிவித்து வருகின்ற நிலையிலே தான் இந்த மாகாண சபை தேர்தல் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருந்தன. இந்நிலையில் அது அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்காத நிலையில் இந்த வருட இறுதிக்குள் அல்லது டிசம்பர் மாதம் அளவிலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்ற செய்திகள் வெளியாயிருந்தன. தற்போது டிசம்பரிலும் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற செய்தியை இந்த தினக்குறள் பத்திரிகை வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாயிருக்கின்றது, ஆனந்த சுதாகரின் விடுதலை இந்திய பிரதமரின் தலையீட்டுக்கு வலியுறுத்து என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் விடுதலை தொடர்பில் இந்திய தூதுவருடாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன் உறுதியளித்துள்ளார். ஆனந்த சங்கரின் விடுதலை தொடர்பில் இந்திய துணை தூதரகத்திற்கு இந்திய துணை தூதுவரத்துக்கு வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் நேற்று சென்று முறைப்பாடு செய்ததை அடுத்து அல்லது அது தொடர்பிலே கலந்துரையாடியதை அடுத்து துணை தூதராக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான அல்லது முன்பக்கத்திலே வழியாகியுள்ள முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இன்று வழியாகியுள்ள பிரதேச பத்திரிகைகள் அல்லது பிராந்திய பத்திரிகையான உதயன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் ஒட்டுசுட்டான் வெடிபொருட்கள் மூட்பு ராணுவ புலனாய்வாளர்களும் கைதானவர்களுக்கும் கடும் தொடர்பு என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஒட்டுசுட்டான் பகுதியிலே இரண்டு தினங்களுக்கு முன்னர் புலிக்கொடியுடன் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அவர்களிலே நான்கு ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கும் புலனாய்வாளர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இந்த உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் நாட்டு
நாட்டை ஆட்சி செய்ய கொள்கை அவசியம், ஹிட்லரின் ஆட்சி குறித்து அஸ்கிரி எபிடம் விளக்கம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. உண்மை அண்மையிலே நாட்டை ஆட்சி செய்ய ஒரு ஹிட்லரின் ஆட்சி ஒரு கடும்போக்கான ஆட்சி தேவை என கோட்டாபாய ராஜபக்சேவுக்கு அஸ்கிரி எபிடத்தினர் விளக்கம் தெரிவித்ததாக செய்தி வெளியாக இருந்தது. அது தொடர்பிலே தற்போது அஸ்கிரி எபிடத்தினால் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதை அடிப்படையாக கொண்ட செய்தியாக பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பிராந்திய பத்திரிகையான காலைக்கதிர் பத்திரிகையுடைய தலைப்பு தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், சம்பந்தனும் விக்கியும் இன்று ஒரே மேடையில் இணக்கமா பிணக்கமா இருவர் இடையில் தெரியும் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் இரண்டு தலைவர்களும் ஒரே மேடையில் சந்திக்க உள்ள நிலையிலே அந்த அடுத்த மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளர் யார், கூட்டமைப்பு சார்பில் வேட்பாளர் யார் என்பது தொடர்பிலே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய சந்திப்பின் போது அது தொடர்பான முடிவு அல்லது அது தொடர்பான அறிகுறியாவது தெரியும் என்ற வகையிலே இன்றைய காலைக்கதிர் பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியை வரைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் சகோதரமொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியும் மாகாண சபை தேர்தல் டிசம்பரில் நடைபெறுவது சந்தேகம் என்ற தொனியிலே அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தி தொடர்பாக தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அதை அடிப்படையாக கொண்ட செய்தியாக இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்னொரு சகோதர மொழி பத்திரிகையான சண்டே டைம்ஸ், ஆங்கில மொழி பத்திரிகையான சண்டே டைம்ஸினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், இந்தியா எக்ஸ்பிரஸ் கன்சர்ன் ஓவர் ஹியூஜ் சைனீஸ் ஹவுசிங் ப்ராஜெக்ட் இன் நார்த் ஈஸ்ட் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது 40,000 வீடுகளை அமைப்பதற்கான அனுமதியை இலங்கை அரசாங்கத்தினால் சீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கிலே சுமார் 40,000 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. அது தொடர்பாக ஒப்பந்தத்தை சீனாவிற்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது தொடர்பிலே இந்தியா கடும் கரிசனை கொண்டுள்ளதாகவும், இது தொடர்பிலே இலங்கையின் உயர்மட்டத்துடன் கலந்தாலோசித்திருப்பதாகவும் அந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் மலையகம் தொடர்பான இவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால், சிங்களகொட தோட்டத்தில் மண் சரிவு அபாயம், 18 குடும்பங்கள் வெளியேற்றம், நிவாரணங்கள் நிறுத்தம் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. களவான தேர்தல் தொகுதியில் அயகம பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சிங்களகொட தோட்டத்தின் மேற்பிரிவில் மண் சரிவு அபாயம் காரணமாக அங்கிருந்து 18 குடும்பங்கள் வெளியேறி அப்பிரதேசத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயம் மற்றும் அப்பிரதேசத்தில் உள்ள தமிழ் பாடசாலையில் தஞ்சமடைந்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே இங்கே மலையக பிரதேசங்களிலே சீரற்ற காலநிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த சீரற்ற காலநிலை காலங்களிலே மண் சரிவு அபாயம் ஏற்படுவது வழமை. அது தொடர்பிலே தற்போது மலையக மக்கள் பல்வேறு அவதானங்களை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக மலையக பிரதேசத்திலே மண் சரிவு எச்சரிக்கை உள்ள பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் மண் சீரற்ற காலநிலை காலத்திலே வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்குவது வழமை. அந்த வகையிலே தான் இங்கே சிங்களகொட என்ற தோட்டத்திலிருந்தும் சுமார் 18 குடும்பங்கள் வெளியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய செய்தி வீரேஸ்வரி பத்திரிகையுடைய மலையகஞ்சு தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்திய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், திமுகவை வெளியேற்றி காங்கிரசுடன் கைகோப்பாரா கமல் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அண்மையிலே புதுடில்லிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த நடிகர் கமலஹாசன் அங்கே ராஜீவ்காந்தி மற்றும் அதனுடைய ராஜீவ்காந்தியின் மகன் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இது தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரையாக இங்கே தமிழகத்திலே தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த போது திமுகவுடன் நெருக்கமான தொடர்புகளை திமுக தலைவருடனும் அதேபோன்று முன்னாள் செயல் தலைவருடன் நெருக்கமான தொடர்பை வைத்திருந்த கமல் தற்போது நேரடியாக காங்கிரசுடன் கைகோர்த்துள்ளமை தொடர்பான பார்வையாக அந்த இந்திய விவகாரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், இன்றைய தினம் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த பிரித்தானிய அரச தம்பதியினர் நகரத்தை புத்துயிர்ப்பிக்கும் திட்டம் என்று அந்த உலக செய்தி தொடர்பான பார்வையாக அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், பிரித்தானிய இளவரசர் சார்ஸ் அவரது பாரியார் கமிலா சகிதம் இங்கிலாந்தில் உள்ள செலிஸ்பெரி நகரத்திற்கு திடீர் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டார் என்று அந்த செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவைதான் இன்று வெளியாகியுள்ள தேசிய பத்திரிகைகள் வெளியான உலக செய்தியாக அல்லது முக்கிய உலக செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக அடுத்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்பு
தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தபால் ஊழியர் போராட்டம் தொடர்பிலே தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார். தபால் ஊழியர் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படல் வேண்டும் என்ற தலைப்பிலே அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் இலங்கையை பொறுத்தமட்டில் அரசாங்க ஊழியர்கள் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுவோர், குறிப்பாக வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவோர் என பலதரப்பட்டவர்களும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இலகுவாக கையில் எடுக்கும் ஆயுதமாக வேலை நிறுத்த போராட்டமே இருந்து வருகிறது. இத்தகைய போராட்டங்கள் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவது குறித்தோ அவர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் குறித்தோ எந்த தரப்பினரும் கிஞ்சித்தும் சிந்திப்பது கிடையாது. அந்த வரிசையிலே தான் தற்போது தபால் ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தகவல் தொழில்நுட்ப காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் தபால் ஊழியர்களுடைய போராட்டம் மக்களுடைய அன்றாட வாழ்வில் குறிப்பிடத்தகளவு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அலுவலக ரீதியான செயற்பாடுகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை உரிய வகையிலே அணுக வேண்டும். இவ்வாறான விடயங்களுக்காக சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களை தொடர்பிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய பதிவை மேற்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் சம்பந்தனின் அணுகுமுறைகளும் அரசியல் தீர்வு முயற்சிகளும் என்ற அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் தனித்தனியாக சந்தித்து மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ராசமந்தன். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு பணிகள் இப்போது கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக தெரிகின்றது. இந்த நிலையிலேயே தேசிய நல்லிணக்கம் அரசியலில் இணைந்திருக்கும் இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் காணப்படும் அரசியல் போட்டியும் ராஜபக்சக்களின் மீளெழுச்சியும் இதற்கு காரணம். இந்த நிலையில் சம்பந்தனின் நகர்வுகள் இந்த பணிகள் மீள ஆரம்பிப்பதற்கான பாதையை திறக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்ற அந்த ஆசிரியருடைய தலைப்புச் செய்தி ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அண்மையிலே எதிர்க்கட்சித் தலைவரையும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமரையும் ஜனாதிபதியையும் சந்தித்திருக்கின்ற போதிலும் தற்போதைய அரசியல் சூழலிலே எதிர்க்கட்சித் தலைவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவது சந்தேகம்தான் என்ற வகையிலே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது தினக்குரல் ஆசிரியருடைய ஆசிரியர் தலையங்க பகுதியிலே. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது. அதுவும் அந்த தபால் ஊழியர்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை சித்தரிக்கும் வகையிலே அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் அதாவது சாதாரண மக்கள் இந்த தபால் பணிப்புறக்கணிப்பினால் தபால் ஊழியர்களுடைய பணிப்புறக்கணிப்பினால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கடந்த சில தினங்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் தபால்கள் எல்லாம் தேங்கி கிடப்பதனால் முக்கிய தேவைகளுக்காக அலுவலக தேவைகளுக்காக நான் ஏற்கனவே சொன்னது போன்று தற்போதைய தகவல் தொழில்நுட்ப காலத்திலே தபால் ஊழியர்களுடைய தபால் போக்குவரத்தினுடைய தேவை சாதாரண மக்களை பாதிக்காது விட்டாலும் அரச உத்தியோகத்தர்கள் அரச சேவைகளை ஒரு குறிப்பிடத்தக்க பாதித்திருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.